அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ தேர்தல் பணிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கு. 19வது தேர்தலுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம முழு வீச்சில் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை மற்றும் கைடன்ஸ் படி ஒவ்வொன்றத்துக்கு குறித்த நாள் இருக்கும். இன்னைக்கு நடக்கக்கூடியது வந்து ரேண்டமைஸா, ஏற்கனவே நம்ம பார்வையாளர் முன்னிலையில அதே மாதிரி அரசியல் கட்சிகள் முன்னிலையில நம்மளோட பேலட் யூனிட்டு, விவிபேட் மெஷின், அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் மூலமா எது எங்க போகும் அப்படிங்கிற இதை வந்து ரெண்டு முறை நம்ம பண்ணிட்டோம். அது அந்தந்த தொகுதியோட ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கு. அதற்கப்புறம் நம்ம சப்ளிமெண்டரின்னு பண்ண வேண்டிய கட்டாயம் என்னாச்சுனாக்கா, எல்லா தொகுதிகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பேலட் யூனிட், இப்போ சென்ட்ரலில் 2, சவுத்தில் 3, நார்த்தில் 3 என்ற தேவைப்பட்டது, அதையும் அரசியல் கட்சிகளுக்கு முன்னாலே பண்ணி அந்த ஸ்ட்ராங் ரூமில் சீல் வைக்க இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அனைத்து 16 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தும் அதிகாரி இங்கே பிரவீன் ஐஏஎஸ் இருக்காரு, அவருக்கு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிவண்ணன் வந்து இந்த ஹார்பர் தொகுதிக்கு ஏஆர்ஓவா இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு 16 சட்டமன்ற தொகுதிகளும் ஏஆர்ஓ இருக்காங்க. அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தெற்குக்கு அமித் ஐஏஎஸ் இருக்காரு நடத்தும் அதிகாரியா, வடக்குக்கு ரவி கட்டரவி தேஜா ஐஏஎஸ் இருக்காரு. அவங்க முன்னிலையில குறிப்பாக ஏஆர்ஓ முன்னிலையில அந்த டீம்ஸ் அரசியல் கட்சிகள் முன்னிலையில இந்த கேண்டிடேட் செட்டிங் பண்றாங்க. கேண்டிடேட் செட்டிங்னா இந்த பேலட் யூனிட்டை ஓபன் செய்து அதோட சீரியலை பார்த்து இங்க 2 பேலட் யூனிட் தேவைப்படுறது, அந்த 2க்கும் நம்பர் 1 நம்பர் 2 அந்த பிரிண்டட் அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கு, அது பிரிண்ட் ஆகி வந்ததை அவர்கள் முன்னாடி அதை செட் பண்றாங்க. இந்த பணி வந்து இன்றைய நாள் முதல் நமக்கு இந்த பேலட் யூனிட் அதிகமாக இருக்க அடுத்த 2-3 நாட்கள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த பணியை மேற்பார்வையிட 16 கான்ஸ்டுவன்சியில நான் ஏற்கனவே திருவான்மையூர் பகுதியை பார்த்துட்டு இன்னைக்கு இப்போ இந்த பகுதியில் வந்திருக்கேன். தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடியாக அந்த பணியை செய்து கொண்டு வரோம். இது ஒரு 3 நாள் ஆகும்ங்கிறது, ஏன்னா இதுல நம்ம ரொம்ப பக்குவம். இப்ப எப்படி இந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் அவங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணோம், அதே மாதிரி வேற எந்த ஒரு அவர்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குங்கிறதுக்கு நம்மளோட தேர்தல் ஆணையமே ஒரு கையேடு கொடுத்துருக்கு, என்னென்ன மாதிரி பண்றோம், அதற்கான வீடியோ இன்னொரு ரூம்ல பிளே பண்ணி அதற்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணாம அதை வந்து சீல் பண்ண மாட்டாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் முடிந்த பிறகு அது அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம்ல சீல் செய்யப்படும். ஆயுதம் இந்திய நம்மளோட போலீஸ் பாதுகாப்பும் 24/7 அதுக்கு இருக்கு. சென்னையில எத்தனை இடத்துல இது மாதிரி திருவான்மையா 16 இடத்துல இந்த பணிகள் நடக்கிறதுங்க. டோட்டலி நம்ம செய்ய வேண்டிய இந்த பேலட் பாக்ஸஸ் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த எல்லா கான்ஸ்டிடியூன்சியும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 செகண்ட் கொடுக்குறேன். டோட்டலாக நமக்கு வந்து இன்னைக்கு ரேண்டமே சப்ளிமெண்ட் இன்னைக்கு ஏசிய 4400 நம்ம 16 சட்டமன்ற தொகுதிகளில் 11843 பேலட் யூனிட், ஏனென்றால் தெற்கும் மற்றும் வடக்குக்கு 3-3 யூனிட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் 4469, அதுக்கப்புறம் விவி பேட்டுங்கிற அந்த மெஷின் 4842 கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே என்னென்னா நம்ம 20 விழுக்காடு நம்ம ஏதாவது கோளாறு ஆச்சுன்னாக்கா அதற்கான ரிசர்வ், அதையும் இந்த 3 நாட்களுக்குள்ளேயே தயார்படுத்தி வைக்க வேண்டும். அன்றைய தினம் நம்ம தயார்படுத்த முடியாது. ஸோ இந்த பணி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தெரியுங்க, சென்னை சென்ட்ரலில் 31, ஸோ 2ல வந்து எல்லாத்துலேயும் 1 நோட்டா இருக்கும். ஸோ 32 கரெக்டாக 2 மெஷின், 1 மெஷினில் 16 பேர், அதுக்கப்புறம் சென்னை சவுத்தில் 41, சென்னை நார்த்தில் 35, ஸோ அதுக்கெல்லாம் 3 மெஷின் தேவைப்படுறது. ஸோ ஆக மொத்தம் நம்ம சென்னை 3 பாராளுமன்ற தொகுதிகளில் 107 கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட 39.25 லட்சம் வாக்காளர்களுக்கு ஏற்கனவே கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டு இருந்தோம், 16.7 லட்சம் வாக்காளர்களுக்கு இதுவரைக்கும் நம்ம ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துருக்கோம். இதற்கு தேர்தல் பணியாளர்கள் என்று பயிற்சி அளித்த பணியாளர்கள் 19412, அதே மாதிரி செக்டார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் நம்ம போடுறோங்க, 299+10 செக்டார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் போடுறோம். நேற்றைய தினமே நான் சொன்னேங்க, பதட்டமுள்ள வாக்குச்சாவடிகளில் சற்று ரிவிஷன் பண்ணியிருக்கோம். வல்னரபிள்ங்கிறது 611, கிரிட்டிக்கல்ங்கிறது 223,
கடைசியாக 10க்கு மேற்பட்ட ஒரு வாக்குச்சாவடி, இவ்வளவு பெரிய பல்லோரியர் 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடினா அதையும் அந்த மாதிரி உள்ள இடத்துல மைக்ரோ அப்சர்வர் சேர்த்து ஆகமத்தம் மூன்றையும் சேர்த்து அதற்கான காவல்துறைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மைக்ரோ அப்சர்வர் ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். இந்த அரசு ஊழியர் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஃபார்ம் 12 வாங்கினது 14,735. இதர மாநிலத்தை சார்ந்த இது வாங்கினது 6,760. சென்னை மாவட்டத்தை 7,965. அதர் ஸ்டேட் பாண்டிச்சேரி 10. போலீஸ் பர்சனல் பொறுத்தவரை 19,122 பேர் இந்த தபால் ஃபார்ம் 12 கொடுத்துருக்காங்க. அதில் இதர மாவட்டங்கள் 14,533, சென்னை 4,538, இதர பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி 51. இதை கொடுத்து இதற்கு நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். 12Dங்கிறது 85 வயசுக்கு மேற்பட்டோரும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற ஃபார்ம்ஸ் வந்து 4,538. அதில் வந்து 1,003 பேர் இதுவரைக்கும் தன்னோட உரிமையை செலுத்தியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அது ஒவ்வொரு இடமும் அவங்க போய் நம்ம டீம்ஸ் போய் ஒரு 67 குழுக்கள் போய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் நடத்தும் அதிகாரி முழு வீச்சில் அந்த பணிகளை செய்தீஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம வந்து டோட்டலி 14,72,70,391 ரூபா நம்ம வந்து எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி சீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் துறை வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக 19.92 கோடி சீஸ் பண்ணதா அவங்க எங்களுக்கு அந்த புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொருள் லிக்கர் நம்மளோட லிக்கர் ட்ரக்ஸு போன்றவை வந்து 59,33,000 சீஸ் பண்ணியிருக்கோம். இது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இண்டிபெண்ட்டாக 1 கோடி அளவுக்கு தனியாக சீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்டையருங்க வேட்பார்வல் சின்னங்கள் பேர்கள் இவங்க அனுப்பி ஃபார்ம் 7A தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்து ஒப்புதல் பெற்று அதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் அவங்ககிட்டையும் எழுதி வாங்கி தான் பிரிண்ட் பண்ணுறோம். அது தேர்தல் நடத்தும் அதிகாரி அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எஸ் சார்,